இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு பர்பிள் நாட் கால் 9380993809 ஆர் விசிட் purplenot.com. கேபிடிவி நேயர்களுக்கு வணக்கம். என்னுடைய தாயாரை மிகவும் கஷ்டப்படுத்திய ஒரு நடிகை, அந்த கதையை உங்களுக்காக சொல்ல போகிறேன், பாருங்க. கேபிடி வினையர்களுக்கு வணக்கம். எங்கள் அம்மாவோடய பேர் வந்து ராதா. ஆனால் ஜெமினி அங்கிள் என்ன தெரியுமா பண்ணார், பண்டிரி பாய், சுந்தரி பாய்னு எல்லோரும் இருக்காங்க, நீ மட்டும் ஏன் ராதா, உனக்கு ராதா பாய் அப்படின்னு பேருன்னு சொல்லி, சும்மா இல்லாமல் அவங்கள எப்போ பார்த்தாலும் ஷூட்டிங்கில் ராதா பாய் ராதா பாய்னு கூப்பிட்டு, கடைசியில் குட்டி பத்மினி அப்படின்னு எனக்கு பேர் வந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கும் ராதா பாய் அப்படின்னு ஒரு பேர் வந்துடுச்சு. எங்கள் பாட்டி ஒரு பர்ஷியாவில் மிகப்பெரிய ஒரு பணக்கார குடும்பத்தில் 11 அண்ணன் தம்பிக்கு கடைசியாக இருந்த ஒரு செல்ல தங்கை என்னுடைய பாட்டி. எங்கள் தாத்தா அங்கே வந்து அந்த எண்ணெய் கிணறுல வேலை பார்த்துட்டு இருந்தார். பாட்டியை பார்த்து லவ் பண்ணி அவர் வந்து அவங்கள சென்னைக்கு கூப்பிட்டு வந்துட்டார். எங்கள் அம்மா இந்தியாவுக்கு திரும்பி வரும்பொழுது அவங்களுக்கு வயசு வெறும் 15 தான். எங்கள் தாத்தா மதுரையில் மிகப்பெரிய ஒரு மளிகை கடையை வந்து ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அவர் வந்து திருமணம் பண்ணிட்டு வந்ததும் ஒரு மிகப்பெரிய பணக்கார பெண். ஸோ அவருக்கு மொத்தம் 13 குழந்தைங்க, அதில் எங்கள் அம்மா தான் மூத்தவங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமாக எல்லோரும் இருக்கும்போது எங்கள் அம்மா டான்ஸ் கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றாங்க. அந்த டான்ஸ் கிளாஸுக்கு எங்கள் அம்மாவும் அவங்களோட இன்னொரு தங்கச்சி ரஞ்சினி ரெண்டு பேரும் சேர்ந்து டான்ஸ் கிளாஸுக்கு போகிறாங்க. அந்த ரஞ்சினி வேறு யாரும் இல்லை, இப்போ இருக்கக்கூடிய சிம்புவோடைய பாட்டி, சிலம்பரசன் நம்மலாம் ஆசையாக கூப்பிட்றோம் இல்லையா, அவருடைய பாட்டி. ஸோ சிம்பு வந்து அவங்க அம்மா உஷா எனக்கு கசின். அவங்க ரெண்டு பேரும் அங்கே நாட்டியத்துக்கு போகிறாங்க. அங்கே தன்னுடைய படத்துக்கு ஒரு கதாநாயகி வேணும் அப்படின்னு தேடிக்கிட்டு எங்கள் அப்பா சக்கரவர்த்தி ஐயங்கார் அங்கே வராரு. அவர் அந்த காலகட்டத்தில் பாகவதரை வச்சு பியு சின்னப்பா இவங்களோடலாம் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு, படம் கூட எடுத்திருக்காரு. எனக்கு அந்த படம் பேரில் எனக்கு நினைவில் இல்லை. ஸோ அவர் எங்கள் அம்மாவை பார்க்குறாரு. எங்கள் அம்மாவை பார்த்த உடனே பிடிச்சிருது, அவங்கள படத்தில் கதாநாயகியாக புக் பண்ணணும்னு ஆசைப்பட்றாரு. போய் தாத்தாட்ட கேட்குறாரு. தாத்தாலாம் முதல்ல முடியாதுங்கிறாங்க, பாட்டி முடியாதுங்கிறாங்க. எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி, ஏன்னா அந்த டான்ஸ் மாஸ்டரும் வந்து உறுதி கொடுக்குறாரு, அவங்க அந்த படத்தில் கதாநாயகியாக புக் பண்ணுறாங்க. படத்தில் அம்மா நடிக்கும் போதே எங்கள் அப்பாவுக்கு அவங்க மேலே பயங்கர காதல், அதனால தானே அவங்க தான் வேணும்னு சொல்லி ஒத்தக்கால நிற்கிறாரு. எப்படியோ சமாளித்து எங்கள் அம்மாவையும் அவர் கல்யாணமும் பண்ணிடுறாரு. அந்த படத்தை அவர் ரிலீஸே பண்ணுறதில்ல. எங்கள் அப்பாவுடைய சைடில் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான ஐயங்கார் ஃபேமிலி அது. மேல்கோட்டையில் ராமானுஜ ஆச்சாரியர் அவருடைய கடைசி காலத்தில் அவர் வந்து இந்த ஊரை விட்டு நான் கிளம்ப போகிறேன், நான் வந்து ஸ்ரீரங்கத்தில் போய் நான் அங்கேருந்து அப்படியே நான் பகவான் நோக்கி போகிறேன், நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொன்ன உடனே அவர் வந்து ஒரு தங்குன ஒரு வீடு இருந்தது. கோயிலுக்கு எதிர்த்தாப்பில் தான் அந்த வீடு இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு கிணறு இருக்கும், அதில் தான் அவர் வந்து பகவானுக்கு வந்து ஜலமெல்லாம் எடுத்துகிட்டு போய் பகவானுக்கு அபிஷேகத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணி ஆராதனைக்கெல்லாம் யூஸ் பண்ணுவார். அந்த ஒரு வீட்டில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஜனங்கள்லாம் முடியவே முடியாது, நாங்களும் உங்கள் கூட வரணுங்கிறாங்க. இல்லை இல்லை, நான் இங்கேயே நான் வந்து உங்களுடைய தான் இருப்பேன், நீங்கள் வந்து என் கூட வர வேண்டாம், என்னுடைய சாநித்தியம் இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன்னா செல்லப்பிள்ளை இங்கே இருக்காரு, செல்லப்பிள்ளை இருக்கிற வரைக்கும் நானும் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சுவாமியை பற்றி சொல்கிறாரு.
இன்றைக்கும் மேல்கோட்டை வைரமுடி மிகப்பெரிய ஒரு உற்சவம். இதெல்லாம் எனக்கு சின்ன பிள்ளையில் தெரியவே தெரியாது, பிற்காலத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அவர் சொன்ன உடனே அங்கே இருக்க ஜனங்கள்லாம் கேட்குறாங்க, நீங்கள் இங்கே இருப்பேங்கிறதுக்கு என்ன கேரண்டி அப்படின்னு கேட்ட உடனே, அந்த காலத்திலேயே 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கேரண்டி கேட்குறாங்க, அப்போ நம்ம பிள்ளைங்க கேட்குறதில் என்ன தப்பு இருக்குது சொல்லுங்கள். ஸோ அவர் வந்து ஒரு பட்டயம் எழுதுகிறார், என்னுடைய சாநித்தியம் இங்கே இருக்கும், என்னுடைய இந்த பூஜையை நான் செய்து கொண்டிருந்த இந்த பாரம்பரியமான இந்த வைரமுடிங்கிற இந்த சேவையை வந்து தொடர்ந்து இந்த ஃபேமிலி வந்து நடத்தும்னு சொல்லிவிட்டு அந்த வீட்டில் இருந்த ஒரு ஃபேமிலிக்கு அந்த பட்டயத்தை கையில் வந்து ஒப்படைக்கிறாரு. அந்த ஃபேமிலியுடைய பரம்பரையில் தான் நாங்கள் வரோம். அண்டு இன்றைக்கும் அந்த மேல்கோட்டையுடைய இதில் வந்து குருக்கள் வந்து ஸ்ரீ ராமப்பிரியன் அவரெல்லாம் வந்து எனக்கு வந்து கசின் ஆவார். ஸோ அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு சுகிருதம் எனக்கு கிடச்சிது. அப்போ எங்கள் தாத்தாவும் பாட்டியும் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஸோ எங்கள் அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து வேறு ஒரு ஜாதியிலேருந்து வேற ஒரு மதத்துலேருந்து எடுத்து கல்யாணம் பண்ணதுனால அவங்க வந்து பக்கத்துலேயே சேர்க்கலை. அந்த அதில் தப்பும் கிடையாது. ஏன்னா எங்கள் தாத்தா வந்து என்ன பண்ணுவார்னா, தரையில் சாப்பிட்டு தான் நான் பார்த்துருக்கேன். தரையில் சாணம் போட்டு மெழுகின தரையில் தான் வந்து சாப்பாடு சாப்பிடுவார். அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங் வைதிகர் அவர். ரொம்ப ஆஷ்டாரம் அனுச்சாரம் பார்ப்பார். நாங்கள்லாம் தெரியாமல் தொட்டுட்டா கூட உடனே வந்து ஒரு குடம் ஜலத்தை எங்கள் தலையில் கொட்டிடுவார். அப்படி ஸ்ட்ரிக்டாக இருப்பார். அதனாலே நீங்கள் பாருங்கள், என்ன தான் நம்மளை வேண்டான்னு சொல்லி ஒதுக்குனாலும் கடவுள் வந்து எங்கள் குடும்பத்தில் 5 பேர், அந்த 5 பேரில் நான் மட்டும்தான் இந்த பாதையில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்தேன். கடவுள் என்னை ஏன் தேர்ந்தெடுத்தாருன்னு தெரியாது. நான் ஒரு பெண் பிள்ளை. எங்கள் அம்மாவுக்கு வந்து 5 குழந்தைகள், 2 அக்கா முதல்ல, அப்புறம் 2 அண்ணா, நான் தான் லாஸ்ட் கடைக்குட்டி. ஸோ அந்த 5 பேரில் அவர் யாரை வேணாலும் தேர்ந்தெடுத்துருக்கலாம், என்னமோ தெரியல. எனக்கு அந்த பாதையை நோக்கி போகிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கடவுள் கொடுத்தாரு. இந்த மாதிரி ஒரு நல்ல வைஷ்ணவ குடும்பத்தில் நான் பிறந்ததுக்கு நான் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, அந்த பகவானுடைய கிருபையை அந்த ஆசீர்வாதத்தை நான் நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு சின்ன கலப்படம் இருந்தாலும் அந்த கலப்படத்தில் இருந்து என்னை வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை வந்து பரிசுத்தமாக்கி என்னை அவர் கூட்டிகிட்டு போகிறாருங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. குழந்தைங்களாம் பிறந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு வந்து குழந்தைங்களை வளர்க்குறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அப்பா வந்து எம்ஜிஎம்மில் வந்து ஜிஎம்மாக இருந்தார். ப்ரொடியூசராகி கொஞ்சம் பணமெல்லாம் இழந்ததுக்கப்புறம் அவர் வந்து மெட்ரோகுடர் மேயரில் வந்து அவர் ஜிஎம்மாக இருந்தார். அப்போ வந்து அம்மா வந்து சின்ன சின்ன ரோல்லாம் ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்போவுமே ஒரு லேடி வந்து கல்யாணம் பண்ணி குழந்தையெல்லாம் பிறந்துருச்சுன்னா எல்லாருக்கும் வந்து கதாநாயகி ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. சில பேர் ரொம்ப அதிர்ஷ்டசாலி கிடச்சிது, சில பேருக்கு கிடைக்கல. பட் எங்கள் அம்மா வந்து சாவித்திரி மாவோட வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்ததுனால அவங்க நிறைய படங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் எங்கள் அப்பாவுக்கு திடீர்னு சொல்லிட்டு ஒரு பேரலிட்டிக் அட்டாக் மாதிரி ஒன்று வருது. அப்போது வேறு வழியே இல்லை, அவர் வந்து வீட்டில் வச்சு அவங்க பார்த்துக்கணும் போது தான் என்ன அவங்க வந்து குழந்தை நட்சத்திரமாக ஆக்கிறதுக்காக முடிவு பண்ணுறாங்க. நான் முதல்ல குழந்தையாக வந்து ஒரு தொட்டிலில் நடிச்சிருக்கேன், அது என்ன படம்னு கூட சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் வந்து கூகுளில் வந்து நான் 1959லேருந்து வந்ததாக போட்டிருக்காங்க. ஆனால் அம்மா சொல்லுவாங்க, நீ 3 மாதம் குழந்தையாக இருக்கும் போதே ஜெமினி அங்கிள் நான் வந்து பிடிங்கி தொட்டிலில் போட்டார், அப்போவே நீ ஃபஸ்ட்டு வந்து கேமராவை ஃபேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு வந்து நான் பாப்புலர் ஆகிறதுக்கு முன்னாடி நடித்த படங்கள் வந்து பாசமலர், காத்திருந்த கண்கள், தெய்வ பிறவி, இதுக்கெல்லாம் அப்புறம்தான் நான் வந்து நெஞ்சலூர் ஆலயம் அப்படிங்கிற படத்துலேயே நான் ஆக்ட் பண்ணேன். அம்மா வந்து என்னையும் பார்த்துக்குவாங்க, அவங்களும் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு நல்ல நல்ல ரோல், நல்ல கேரக்டர் ரோல்ஸ்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால தான் அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸு, புஷ்பவல்லி அம்மா, சந்தியா அம்மா, விஎன் ஜானகிக்கா, அப்புறம் வந்து எம்வி ராஜம்மா அக்கா இப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் நடிச்சக்கூடிய பல நடிகைகள் அவங்களுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஆனாங்க. நான் வந்து எல்லா லாங்குவேஜ்லேயும் நடிக்கிறதுக்கு காரணம் வந்து எம்வி ராஜம்மாக்கா. அவங்கள பற்றி நான் தனியாக அப்புறமா பேசுகிறேன். இப்போ என்னுடைய அம்மாவை பற்றி நீங்கள் கேட்டதுனால நான் அம்மாவை பற்றி சொல்லிட்டே வரேன். என்ன தான் நாங்கள் நல்லா சம்பாரித்தாலும், நானும் வந்து நிறைய படங்கள் 100 கணக்கான படங்கள் ஆக்ட் பண்ணாலும் அம்மா நிறைய ஏமாந்துருக்காங்க. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து என்னென்னா நல்ல செலவு பண்ணக்கூடிய ஒரு பெரிய மனசு. யார் எது கேட்டாலும் அவங்களுக்கு வந்து எங்கள் அம்மா வந்து கொடுக்காமல் இருந்ததே இல்லை. இன்ஃபேக்ட் எங்கள் வீட்டில் வந்து அந்த விறகடுப்பு அணிஞ்சு நான் பார்த்ததே கிடையாது. ஸ்டவ் எல்லாம் அப்புறமா தான் வந்தது. எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அம்மா வந்து வடித்து வடித்து சாதம் வந்து போட்டுட்டே இருப்பாங்க. அந்த 13 பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸில் அம்மா விட்டால் மீதி 12 பேர். வீட்டில் யார் கூட சண்டை போட்டாலும் எங்கள் வீட்டில் வந்து உட்காந்துருவாங்க. பெரிய ஹாலு, அம்மா எல்லாருக்கும் சாப்பாடு பண்ணி போடுவாங்க.
எங்கள் வீட்டில் வேறு ஒரு 11 மாடு இருந்தது. அது குட்டி போடும், அது அப்படியே வளரும், அது குட்டி போடும், அது அப்படியே வளரும், இப்படி நிறைய மாடுகள் இருந்தது. சனையாக்கும் போது மட்டும் வெளியிலேருந்து மாடு கூப்பிட்டு வருவாங்க, எருது கூப்பிட்டு வருவாங்க, மற்றபடி பசுமாடு நிறைய இருந்தது. பால் வந்து விற்கக்கூடாது, பால் வந்து ஐஸ்வர்யம் அப்படின்னு அம்மா வந்து பாலை விற்கவே மாட்டாங்க. அதனால் ஷூட்டிங்லேருந்து வரக்கூடிய எல்லாருமே காஃபி டீனா எங்கள் வீடு தான். அப்புறம் அதே மாதிரி ஷூட்டிங்கில் தயிர் பாத்திரத்தில் ரொப்பி ரொப்பி எடுத்துகிட்டு வருவாங்க. அங்கே லொக்கேஷனில் எப்போவுமே தயிர் மோர் மட்டும் நல்லா இருக்காது, புளிச்சு போயிடும். ஸோ அம்மா கொண்டு வரத வந்து எல்லோரும் ரொம்ப ஆசையாக வந்து சாப்பிடுவாங்க. இப்படி வந்து அவங்க எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப க்ளோஸாக இருக்கும்போது அவங்க வந்து சிகை அலங்காரம் கற்றுக்குறாங்க, ஹேர் ட்ரெஸ் அப்படின்னா. அந்த டைமில் வந்து அவங்க பத்னிகாக்கு, சாவித்ரிமாவுக்கு, அப்புறம் வந்து சரோஜாதேவிக்காக்கு, கேஆர் விஜயாக்காக்கு, விஜயகுமாரி இவங்க அஞ்சு பேர் வந்து பிரதானமாக எங்கள் அம்மாக்கிட்ட வந்து ஹேர் ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க படங்களில் அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு ஜடை போட்டது, கொண்டை போட்டதெல்லாம் எங்கள் அம்மான்னு சொல்லலாம். என்னை இங்கே ரெடி பண்ணி விட்டுட்டு அவங்களுக்கு போவாங்க, இல்லையா அவங்களுக்கு ரெடி பண்ணி விட்டுட்டு எங்கிட்ட வருவாங்க. ஸோ முக்கால்வாசி நேரம் வந்து எங்கள் அப்பா உடம்பு சரியானதுக்கப்புறம் சரி, இல்லை முன்னாடியும் அவருக்கு நல்லா இருந்த போதெல்லாம் என் கூட நிறைய அப்பா வருவார். அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் எப்போவுமே எங்கள் அம்மா பக்கம்தான் ஓடி போய் அம்மாவுடைய முந்தானியை பிடிச்சிக்குவேன். அம்மாவுக்கும் நான் தான் உயிர். ஆனால் நான் சினிமாவில் நடித்தேங்கிற காரணத்துக்காக எனக்கு ஆப்பிள் ஜூஸ் கொடுத்து என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு அவங்க எப்போவுமே சாதாரண ஒரு லைம் ஜூஸ் கொடுத்ததே கிடையாது. ஆப்பிள் ஜூஸ்னால் எல்லாருக்கும் ஆப்பிள் ஜூஸ், வெறும் தண்ணினா எல்லாருக்குமே வெறும் தண்ணி தான். நான் அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. வீட்டில் வந்து முருங்கை மரம் நிறைய இருக்கும், முருங்கை குச்சி நல்ல பட்டையாக தீட்டி வச்சுருப்பாங்க. என்ன பண்ண முடியும், அஞ்சு பசங்க சேட்டனா சேட்ட பலார் பலார் எல்லாம் விளிர் விளிர்னு அடிக்கும். நீல் டவுன் அப்படின்னா டப டபடான்னு சவுண்டு கேட்கும், இந்த மிலிட்ரியில் கேட்குற மாதிரி எல்லோரும் அப்படியே முட்டிங்கால் போட்டுருவோம். அதுதான் எங்களுக்கு பனிஷ்மெண்ட்டு. எவ்வளோ நேரமானாலும் சரி அம்மா வந்து எங்களை குளிக்காமல் படுக்க விட்டதே கிடையாது. எங்கள் அம்மாவோட அருமை எங்கள் அம்மா இருந்தபோது எனக்கு தெரியவே இல்லை. நான் ஒரு தாயானதுக்கப்புறம்தான் எங்கள் அம்மாவுடைய மனசை நான் எவ்வளோ நோகடிச்சிட்டேன். அவங்க உண்மையிலே திரும்பி வந்தாங்கன்னா, அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மான்னு ஸோ சாரிம்மான்னு சொல்லணுன்னு ஒவ்வொரு தடவையும் நான் துடிக்கிறேன். பட் ஐ நோ ஐ கான்ட் சி ஹர் அகெயின். பட் கண்டிப்பாக வந்து எங்கள் அம்மா மாதிரி இன்னொரு அம்மா எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. அவங்களுடைய பாசமும் அன்பும், அதாவது அந்த அஞ்சு பிள்ளைங்களை அவங்க பார்த்துக்கிட்ட அந்த விதம் இருக்கே சூப்பர், அதை வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். எங்கள் அம்மாவை பற்றி நினச்சாலே எனக்கு வந்து கண்ணு கலங்கிடும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க, அந்தளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டாங்க. ஒரு நடிகைக்கிட்ட அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த நடிகை வந்து பல படங்களில் அவங்க வந்து சாமி வேஷம் நிறைய போட்டிருக்காங்க. நான் எல்லோரையும் நீங்கள் வந்து என்னை கேட்குறீங்க, ஓப்பனாக சொல்லுங்கள், பேரை ஓப்பனாக சொல்லுங்கள் அப்படின்னு. சில விஷயங்களை ஓப்பனாக சொல்ல முடியாது, ஏன்னா சில பேர் வந்து உலகத்தில் அவங்க மேலே ரொம்ப கௌரவம் இருக்கும், அவங்கனா ரொம்ப வந்து ஒரு மரியாதை இருக்கும், அது என் மூலியமாக வந்து கெடவும் கூடாது. அதே சமயம் நான் பட்ட காயத்தை என்னால் சொல்லாமல் இருக்கவும் முடியாது. இன்றைக்கி நான் அம்மாவை பற்றி நான் சொல்கிறேன்னா என்னால் அந்த நிகழ்ச்சியை சொல்லாமல் இருக்க முடியாது. ஸோ எங்கள் அம்மா வந்து அவங்களை ரொம்ப நல்லா பார்த்துட்டாங்க, அவங்களோட ஷூட்டிங்லலாம் இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் அவங்க வந்து நான் அம்மா வந்து நான் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். ரொம்ப பெரிய மாளிகை மாதிரி ஒரு வீடு, அவங்க வீட்லேயே ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அவங்க வீட்லேயே வந்து ஒரு தியேட்டர்லாம் இருக்கும். மிகப்பெரிய பணக்காரனை வந்து அவங்க கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க அதாவது எந்த ஒரு டைரக்டர் அவங்கள வந்து நீலாம் நடிக்க வந்திய அப்படின்னு கேவலமாக பேசினாரோ அதே டைரக்டர் அவங்க கார் வந்து ஏவிஎம்மில் நின்னா கதவை திறந்து குட் மார்னிங்மா வாமா வாமா உனக்காக தான் வெயிட்டிங் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நான் என் கண்ணால் பார்த்துருக்கேன். அதுதான் சினிமா உலகம். அந்த அம்மா நடிக்கிறது என்னமோ ஃபுல்லாக சாமி கேரக்டர். ஆனால் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் அவங்க வீட்டில் செம்ம ட்ரிங்க்ஸ் பார்ட்டி நடக்கும். அதுக்கு வராத ஆர்டிஸ்ட்டு ப்ரொடியூசர்ஸே அந்த டைமில் இல்லை, ஜென்ஸ் வந்து ஃபுல்லாக இருப்பாங்க அவங்க வீட்டில். அவங்களுக்கு மூணு தங்கச்சிங்க, மூணு பேரு கூடயும் அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து உறவு இருந்தது. அது வந்து அந்த டைமில் எல்லாருக்குமே இண்டஸ்ட்ரியில் தெரியும். அவங்க பண்ண பாவம் பின்ன சும்மா விடுமா சொல்லுங்கள். அந்த அளவுக்கு வந்து அவங்க அந்த ட்ரிங்க்ஸ் பார்ட்டியில் கூட குடிச்சிட்டு அவங்க வந்து ஃபுல்லாக வாந்தி எடுத்து அந்த மாதிரிலாம் கிடப்பாங்க. கடைசியில் எல்லாம் எங்கள் அம்மா தான் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விடுவாங்க. அப்போ ஒரு தடவை எனக்கு ரொம்ப கோவம் வந்தது, ஏம்மா நீ எதுக்காக வந்து போய் அவங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்ப் எல்லாம் பண்ணுற அப்படின்னு கேட்டப்ப எங்கள் அம்மா சொன்னாங்க, எனக்கு அஞ்சு குழந்தைங்க, அஞ்சு பேரை பெற்று வளர்க்குறதுங்கிறத சாதாரணமாக, எல்லாரையும் நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கணும், எல்லாரையும் நல்ல காலேஜில் படிக்க வைக்கணும். ஸோ உன்னுடைய ஒரு வருமானம் மட்டும் எனக்கு பத்துமா, அதுவும் இப்போ உனக்கு வந்து ஆக்டிங்கும் கம்மியாகிடுச்சு. ஸோ டெஃபினட்டாக நான் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இதெல்லாம் இருந்தால் தான் குடும்பத்தை காப்பாற்ற முடியும்னாங்க. இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு எங்களுக்காக அவங்க வந்து எங்களை வளர்த்தாங்களே நினைக்கும்போது நாங்கள் நன்றி இல்லாதவங்களை ஆகிட்டோன்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப குண்டாகி அவங்களுக்கு படமே இல்லாமல் போச்சு. ஆனால் எங்கள் அம்மா
அம்மா கேரக்டர்னால எங்கள் அம்மாங்கிற அளவுக்கு அவங்க தெலுங்குல அப்படி ஒரு பிஸியானாங்க, செம்ம பிஸி. ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி, ராதாம்மா வாங்களேன், கொஞ்சம் நான் வீட்டில் தனியாக இருக்கேன், எனக்கு போர் அடிக்குது. ஏன்னா அவங்க வீட்டுக்காரர் வந்து வீட்டிலே இருக்க மாட்டார், அவர் அடிக்கடி வந்து வெளியூர் போயிடுவார். ஸோ அதனால் வாங்களேன் வாங்களேன்னு கூப்பிடும். ஆனால் அம்மாவும் வந்து போகவே இல்லை. எப்போவுமே நான் சொல்கிறேன், ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்க வசதி இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா, நம்ம இன்னும் அன்பாக இருக்கணும், அவங்ககிட்ட நம்மளுடைய அன்பை காமிக்கணும். ஏன்னா அவங்க வந்து ஒரு வசதி இல்லாத சூழ்நிலையில் நம்மக்கிட்ட வந்து அவங்க நாடி வராங்க. ஸோ எக்காரணத்தை கொண்டு அவங்கள அவமானப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத வந்து நான் கண்டிப்பாக எங்கள் அம்மாட்டேருந்து கற்றுக்கிட்டேன். அவங்களுக்கு வந்து இந்த மெனிக்யூர் பெடிக்யூர்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து அவங்க கூடவே வந்து ஒரு டச்அப் லேடி மாதிரி, ஒரு இங்கிலீஷ் கற்றுக்கிட்ட ஒரு லேடி ஒருத்தவங்க கூடவே இருப்பாங்க, அந்த அம்மா பண்ணுவாங்க. ஆனால் சில சமயம் எங்கள் அம்மாவும் அதை பண்ணி நான் பார்த்துருக்கேன். இந்த அளவுக்கு எங்கள் அம்மா வந்து எந்த ஒரு நடிகைக்கும் வந்து எங்கள் அம்மா செஞ்சதே கிடையாது. ஏன்னா ஒரு ஹேர்ட்ரெஸர் அப்படின்னு அவங்க இருந்தாலும் சரி, ஒரு நடிகையாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து ஒரு நல்ல கௌரவமான ஒரு போஸ்டில் தான் இருந்தாங்க. ஆனால் இவங்களை வந்து அவங்க ரொம்பவும் இறங்கி இவங்களுக்கு நிறைய வந்து எங்கள் அம்மா வந்து ஒர்க் பண்ணாங்க. ஆனாலும் அந்த அம்மா வந்து எனக்கு ஒரு வேஷம் ஒரு படத்தில் கூட அவங்க என்னை ரெக்கமெண்ட் பண்ணவே இல்லை. அந்த நடிகையுடைய நகையெல்லாம் வந்து அம்மா கையில் கொடுப்பாங்க. அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அது எல்லாத்தையும் வாங்கி தன்னுடைய வயிற்றில் வந்து டைட்டாக வச்சு முடித்து இப்படி இடுப்பில் சொருகிக்குவாங்க. ஏன்னா வேறு எங்கேயாவது வச்சா அந்த வயிறு நகையை யாராவது திருடிடுவாங்கன்னு சொல்லிவிட்டேன். ஆனால் அம்மா வந்து சேரில் ரொம்ப டயர்டு. ஏன்னா அஞ்சு குழந்தைங்களை வளர்க்கணும், காத்தால் இந்த ஆர்டிஸ்ட்டுக்கு ஹேர்ட்ரெஸ் பண்ணணும், இங்கேருந்து அந்த ஸ்டுடியோவில் போய் இன்னொரு ஆர்டிஸ்ட்டுக்கு பண்ணணும், அப்படியே என்னையும் நானும் இருந்து ஒரு லொக்கேஷனில் ரொம்ப பிஸியாக இருப்பேன், என்னையும் வந்து சாப்பிட்டேனா இல்லையான்னு பார்க்கணும், இப்படி பம்பரம் மாதிரி சுழண்டுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க அப்படி வந்துட்டு அங்கே போகும்போது கொஞ்சம் சேரில் வந்து அசந்துட்டாங்க. அசந்த உடனே அதை மெதுவாக அவங்க இடுப்பிலேருந்து அந்த முடிச்சாவுத்து அந்த நகையை வந்து அந்த நடிகை வந்து ஒரு விளையாட்டுக்கு தான் பண்ணாங்க, சீரியஸாக பண்ணல, எடுத்து ஒழிச்சு வச்சுட்டாங்க. அம்மா வந்து கண்ணு திறந்தோடனே வயிற்றில் நகையை காணணுன்னு எங்கள் அம்மா பதறிட்டாங்க. பதறி கதறி ஓன அவங்க அழ ஆரம்பித்த உடனே செட்டில் இருந்த எம்ஜிஆர் வந்து எல்லாரையும் சத்தம் போட்டார். ராதாமாட்டை என்ன விளையாடுறதுன்னு கிடையாதா, இப்படியா விளையாடுவீங்க, விளையாட்டுக்கு ஒரு அளவு இல்லையா, அவரை எம்ஜிஆர் அங்கிள் அவ்வளோ கோச்சிக்கிட்டு வந்து யாருமே பார்த்தது இல்லையா, நான் அந்த செட்டில் இருக்கல, இதெல்லாம் அப்புறமா மற்றவங்க சொல்லி தான் எனக்கு, ஆக்சுவலி இதை நாகேஷங்கள் தான் சொன்னாங்க, சொல்லி தான் எனக்கு தெரியும். பயங்கரமாக கோச்சுக்கிறாரு. எப்போவுமே வந்து விளையாட்டுக்கு வந்து ஒரு லிமிட் இருக்கணும், அந்த லிமிட்டை தாண்டி யாருமே விளையாடக்கூடாது, ஒரு வேளை திடீர்னு உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி சத்தம் போட்டு எங்கள் அம்மாவை வந்து ஆஸ்வாசப்படுத்தி, எங்கள் அம்மாவை வந்து அமைதிப்படுத்தி, அவர் வந்து மற்றவர்களுக்காக வந்து சாரி சொல்லி, அம்மா நீங்கள் சாந்தமாகுங்கம்மா சாந்தமாகுங்கம்மான்னு சொல்லி எங்கள் அம்மா அழுதுகிட்டே இருந்தாங்க அன்றைக்கி. ஸோ அவங்க வீட்டுக்கு வந்து கூட எங்கள் அம்மாவுக்கு அந்த ஷாக் வந்து தீரல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எங்கள் அம்மா ரொம்ப சென்சிட்டிவ். ஸோ ஒரு நல்ல தாய், எங்கள் சிஸ்டர்ஸ் எல்லாரையும் நல்லா படிக்க வச்சாங்க, பிரதர்ஸை நல்லா படிக்க வச்சாங்க. நான் வந்து எங்கே படிக்காமல் போயிடுவேணும்னு சொல்லிவிட்டு எனக்கு ஷீலா மிஸ் அப்படின்னு ஒரு டீச்சரை கூடவே வச்சு, அந்த டீச்சர் என் கூடவே வந்து எனக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுப்பாங்க. அந்த ஷீலா மிஸ்னால தான் இன்றைக்கு வரைக்கும் என்னால் வந்து இங்கிலீஷ் படிக்க முடியுது, பேச முடியுது, எழுத முடியுது. எனக்கு மற்றதெல்லாம் வராது, எனக்கு கணக்கெல்லாம் அந்தளவுக்கு வராது, ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ சயின்ஸோ ஜாகிரஃபியோ ஒன்றுமே தெரியாது. ஜாகிரஃபிலாம் தெரியாதனால தான் நான் வந்து ஜெயலலிதாக்காக வந்து ரொம்ப தொல்லை பண்ணுவேன். வானத்தில் இருக்க ஒவ்வொரு நட்சத்திரமாக காமிச்சு அந்த மூணு நிலா எப்படி வருது, சூரியன் எப்படி வருதுலாம் கேள்வி கேட்பேன். எனக்கு எல்லாமே ஜெயலலிதாக்கா தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஜாகிரஃபி எனக்கு கொஞ்சமாவது தெரியும்னா சொல்லிக் கொடுத்தது வந்து ஜெயலலிதாக்கா தான். நான் வந்து அமுக்கா அந்தன்னு சொல்லுவேன், சார் எனக்கு அமுக்கா தான் அதெல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க. இப்படியாக எங்கள் அம்மா வந்து எங்கள் சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து நல்லபடியாக வளர்த்து, ஒரு நாள் வந்து ஏவிஎம் செட்டியார் எங்கள் அக்காவை பார்த்தார். பார்த்த உடனே ஆச்சரியப்பட்டு போயிட்டார், இவ்வளோ அழகாக இருக்காங்களே, ஏங்க நீங்கள் எங்கள் யார் கண்ணிலையும் காமிக்கவே இல்லை, அவங்கள ஒரு படத்தில் ஹீரோயினாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி, அப்போது சிவாஜி அங்கிளோட ஒரு படம் எடுக்கிறதா இருந்தது, அதில் போட்டுடலான்னு சொல்லி கேட்டார். எங்கள் அம்மா சொன்னாங்க, இல்லைங்க நான் யாரையுமே நடிக்க விட மாட்டேன், இந்த ஒரு பொண்ணு தான் தவறி வந்துட்டா, இவளோட போகட்டும், வேறு யாரும் நடிக்க வேண்டாம்னு சொன்ன ஒரு உயர்ந்த குணமுள்ள ஒரு தாய் அவங்க. குழந்தையும் தெய்வம் படம் நான் நடிச்சிட்ருக்கும்போது அதோடய ஹிந்தி தமிழ் முடித்தாச்சு, தெலுங்கு முடித்தாச்சு, கிருஷ்ணன் பஞ்சுன்னு சொல்லி பெரிய டைரக்டர்ஸ், கிருஷ்ணன் சார் வந்து வெளியே தான் இருப்பார், பஞ்சு சார் தான் செட்டுக்குள்ளே இருப்பார். கிருஷ்ணன் சார் ரொம்ப அமைதி, ஆனால் பஞ்சு சாருக்கு வந்து ரொம்ப கோபம் வரும். ஒரு சட்டையில் பட்டன் கூட போட மாட்டார், ஒரு பனியன் தான் போட்டுப்பார், வடவடன் இருப்பார். ஸோ ரொம்ப கோபம் வரும். அப்போ என்ன ஆச்சுன்னா, படிக்கட்டிலேருந்து நான் வந்து உருண்டு வரா மாதிரி ஒரு சீன், அந்த தோ கல்யாண் அப்படிங்கிற படத்தில் தான் எங்கள் அம்மாவுக்கு வந்து பிஸ்வஜித்தை ரொம்ப நல்ல பழக்கம் ஏற்பட்டது. அவர் தான் வந்து ஜெய்சங்கர் அங்கிள் ரோலில் ஆக்ட் பண்ணார். அப்போ தான் அம்மா வந்து ரேகாவை கொண்டு போய் பிஸ்வஜித்துக்கு அறிமுகப்படுத்தினாங்க. பிஸ்வஜித் படத்தில் தான் ரேகா முத முத ஹீரோயினை ஆக்ட் பண்ணாங்க. ஸோ அது இன்னொருத்தர் ரேகாவை பற்றி பேசும்போது வரும். பட் பேசிக்காக பிஸ்வஜித் எப்படி எங்கள் அம்மாவுக்கு தெரியுங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். ஸோ அந்த படத்தில் நடிக்கும்பொழுது நான் படிக்கட்டில் உருண்டு வரணும், தள்ளி விட்டுருவாங்க, அந்த
சித்தி மாதிரி ஒருத்தவங்க ஒரு கேரக்டர் வருவாங்க தமிழில் வந்து எம்எஸ் பாக்யம் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க அது ஹிந்தி கேரக்டரில் அவங்க தள்ளி விடணும் நான் படிக்கட்டிலேருந்து உருளணும் 27 டேக் ஆகிடுச்சு 27 முறை நான் வந்து படிக்கட்டில் உருண்டு வந்துக்கிட்டே இருக்கேன் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப மனசு சங்கடமாகிடுச்சு அவங்க டைரக்டர்கிட்ட போய் என்ன சார் இப்படி வந்து பொன் புள்ளை அதை போட்டு போட்டு உருட்டி எடுக்கிறீங்களே நாளைக்கு அவளுக்கு ஏதாவது அடிபட்டுடுச்சு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நான் என்ன சார் பண்ண முடியும் ஸோ என்ன அவளுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் அவளுக்கு புரியும்படியாக சொல்லுங்களேன் அப்படின்னா அவருக்கு உடனே கோவம் வந்துருச்சு அந்த முதவிக்கு என்ன சொன்னாலும் புரியாது அதுக்கு இப்போலாம் வந்து ஓவராக பெரிய ஆக்டிங் தெரியும்னு ஆகிடுதுக்கு ஃபீலிங் ஆகிடுச்சு அவார்டெலாம் வாங்கிடுச்சு இல்லை அதனால் அதுக்கு தலைகால் தெரியல என்ன பெரிய கஷ்டம் ஒரு படிக்கட்டில் இப்படி உட்காந்து இப்படி உருளணும் அது கூட தெரியாது இப்போ நான் பணி காமிக்கிறேன் பாருங்கள் அப்படின்ட்டு மேலே போனார் போய் இந்த பார் இங்கே வா எப்பவுமே ரூடாக தான் பேசுவார் இங்கே வா உட்கார் இப்படி உட்காந்து அந்த அம்மா இப்படி தள்ளினோடனே அப்படி முட்டி வச்சு இப்படி உருளணும்னு சொல்ல வந்தார் பாருங்கள் அவர் உருண்டு வந்துட்டார் ஃபுல்லாக உருண்டு வந்து அவர் வேஷ்டி அங்கே அவுந்த உடனே எல்லோரும் கொல்லுன்னு சிரிச்சிட்டாங்க அவருக்கு ரொம்ப அவமானமாயிடுச்சு பேக்கப் எங்கள் லாங்குவேஜில் பேக்கப்னால் அன்றைக்கி ஷூட்டிங் முடிஞ்சதுன்னு அர்த்தம் பேக்கப் அப்படின்னு ஒரு கற்று கத்திட்டு கிளம்பி போயிட்டார் ரெண்டு நாள் அப்புறம் வரிசையாக ஷூட்டிங்கே இல்லை அப்புறமா எங்களை ஏவிஎம்லேருந்து கூப்பிட்டு சொன்னாங்க இல்லை டைரக்டர் வந்து குட்டி பத்னி நடித்தா நான் இந்த படத்தை டைரக்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க அவர் டைரெக்ஷனில் நான் வந்து 3 படம் ஆக்ட் பண்ணியிருக்கேன் வாழ்க்கை வாழ்வதற்கே குழந்தையும் தெய்வமும் அப்புறம் அதே படம் தெலுங்கில் லேத்த மனசுலும் ஸோ வந்து எங்களுக்கு ஒரே ஷாக்காக இருந்தது ஏன்னா 80% படம் வந்து முடிஞ்சிடுச்சு ஏவிஎம்க்கும் அது மிகப்பெரிய ஒரு நஷ்டம் ஏன்னா திருப்பி அவங்க ஃபுல்லாக எடுக்கணும் ஆனால் அப்போ ஏவிஎம்மில் வந்து அவருடைய ஒரு பொண்ணை கூட அவங்க வந்து மருமகளாக ஏற்றுக்கிற மாதிரி சில பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டுருந்தது அதனாலேயும் இருக்கலாம் இல்லை ஒரு டைரக்டர் தான் முக்கியம் அப்படிங்கிறதுனாலையும் இருக்கலாம் ஸோ என்னை வந்து அவங்க அதிலேருந்து எடுத்துகிட்டு நீத்து சிங்கை வந்து அந்த படத்தில் வந்து அந்த ரோலுக்கு போட்டாங்க அப்படி ஒரு நல்ல வாய்ப்பை ஹிந்தியில் வந்து நான் இழந்தேன் ஸோ எங்கள் அம்மா அதுக்காக ரொம்ப வருத்தப்பட்டாங்க வருத்தப்பட்டு நிறைய நாள் அவங்க வந்து ஃபீல் பண்ணி வந்து அழுவாங்க ஆனால் எனக்கு அந்த கவலையெல்லாம் தெரியலாமா விடுமா இந்த படம் போச்சுன்னா இன்னொரு படம் ஏன்னா நான் எப்போவுமே அந்த டைப் தான் குழந்தையிலேருந்தே ஐ டோன்ட் சிட் அண்ட் ப்ரூட் ஃபார் எனி திங் மச் ஸோ நான் அந்த மாதிரி சொன்னேன் இப்படி இருக்கும்போது தோகல்யானில் அந்த பொண்ணால் வந்து கொஞ்சம் சரியாக அவளுக்கு புரிஞ்சுக்கிட்டு நடிக்க முடியல ஏன்னா அப்போ வந்து மாஸ்க் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ இருக்கிற மாதிரி டெக்னிக் வந்து பெருசாக பாப்புலர் கிடையாது ரொம்ப கஷ்டம் அப்போது வந்து உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் நீத்து சிங்கை தங்க வச்சுட்டு என்ன போய் எப்படி பண்ணணும் அந்த கேரக்டர் லல்லிங்கிற கேரக்டர்னால் என்ன பப்பிங்கிற கேரக்டர்னால் என்னன்னு அந்த பொண்ணுக்கு நடித்து காமிக்கிறதுக்காக என்னை கூப்பிட்டு போனாங்க ஏன்னா நான் ஹிந்தி நல்லா பேசுவேன் அவங்க அம்மாவும் ரொம்ப அன்பாக இருப்பாங்க அப்போ நான் நீத்து சிங்கோட பழகினேன் டெய்லி அவங்களுக்கு ஒரு வாரம் நான் போய் வந்து எனக்கு ரொம்ப பெருமை நான் நடித்து காமிக்கிறேனாம்மா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனசுக்குள்ளே எங்கள் அம்மாவுக்கு வயிறு எறியுது இவன் நடிக்க வேண்டிய ரோலை இவ போய் நடித்து காமிக்கிறாள்ன்னு ஆனால் நான் போய் ரொம்ப சந்தோஷமாக போய் அவங்களுக்கு நடித்து காமிச்சிட்டுலாம் வந்தேன் கடைசியில் அந்த படம் ஹிந்தியில் அவங்க ஆக்ட் பண்ணாங்க மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது ஏன்னா அந்த ஸ்டோரி அந்த மாதிரி யார் நடித்தாலும் ஒருவேளை நானே நடிக்கலைனாலும் அந்த படம் வந்து ஒரு நல்ல டைரெக்ஷன் ஒரு சிறந்த படம் ஜாவர் சீதாராமன் எழுதினது ஏவிஎம் ப்ரொடியூஸ் பண்ணது ஸோ ரொம்ப நல்ல மிகப்பெரிய வெற்றி அது ஹிந்திலையும் அடைஞ்சது ஆனால் அப்படி ஒரு நல்ல ஹிந்தி வாய்ப்பை நான் இழந்ததுக்காக எங்கள் அம்மா ரொம்ப நாள் ஃபீல் பண்ணாங்க எங்கள் அம்மாக்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு நல்ல குணம் யார் வந்தாலும் அவங்களுக்கு சாப்பாடு போடுறது அவங்களால முடிஞ்ச உதவியை அவங்க செய்கிறது நிறைய உதவி செஞ்சுருக்காங்க எங்கள் அம்மா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது லால் பகதூர் சாஸ்திரி வந்திருந்த போது சாவித்ரிக்காவோட எங்கள் அம்மா நான் எல்லாருமே போயிருந்தோம் அப்போ வந்து சாவித்ரிமா அவங்க கையில் இருக்க விளையெல்லாம் கலட்டி அவருடைய அந்த ஒரு அவர் முன்னாடி ஒரு இது மாதிரி வச்சுருந்தாங்க ஒரு பெரிய கூடை மாதிரி அதில் போட்டாங்க உடனே எங்கள் அம்மா அவங்களே என் கையிலேருந்து எல்லாத்தையும் கழட்டி அவங்க அதில் போட்டாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அவ்வளோ ஓஹோன்னு பெரிய ரிச்சாக இருக்கல அப்போல்லாம் வந்து குழந்தை நட்சத்திரமாக ஆக்ட் பண்ணால் பணம் ஒன்றும் அள்ளி கொடுத்துட மாட்டாங்க 1000 ரூபா 2000 ரூபா பட் அது அந்த காலத்தில் பெரிய பணமாக இருக்கலாம் பட் 5 குழந்தைங்களை வச்சுக்கிட்டு ஒரு கணவனுக்கு வந்து சரியாக உடம்பு சரியில்லாத போது அந்த 1000 ரூபா 2000 ரூபாவில் வந்து குடும்பம் நடத்துகிறதுக்கு வந்து ரொம்ப ஒரு சிரமமான ஒரு விஷயம் சில சமயம் வந்து எங்கள் அப்பா வந்து அவருக்கு ஒரு சின்ன ஒரு பழக்கம் இருந்தது கிளப்பில் போய் அவங்க சீட்டாடுவாங்க அப்போ வீட்டில் வந்து வீட்டு வாடகைக்கு வச்சுருந்த பணத்தை கூட எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்போ அம்மா உட்காந்து ரொம்ப அழுவாங்க அதெல்லாம் பார்த்து நான் ரொம்ப வேதனைப்பட்டிருக்கேன் அதனால தானே என்னமோ தெரியல எனக்கு எந்த கெட்ட பழக்கமுமே வரலை ஏன்னா அம்மா என்கிட்ட நான் முத முத சிங்கப்பூர் போகும்போது நான் வந்து ஒரு நிகழ்ச்சிக்காக சிங்கப்பூர் போனேன் நான் சிவாஜி அங்கிள் எஸ்பி பாலசுப்ரமணியன் சார் எல்லாருமே தான் சேர்ந்து போயிருந்தோம் என் பிரதர் இன்லா பாப்ஜி கூட என் கூட துணைக்கு வந்திருந்தாங்க ஏன்னா அம்மா வேலை வர முடியல அவங்க வந்தபோது அம்மா என்கிட்ட வாங்கின முதல் சத்தியம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது நீ என்ன வேணாலும் பண்ணு ஆனால் நீ ட்ரிங்க் பண்ண மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு நீ எக்காரணத்தை கொண்டோம் நீ வந்து வெளியூர் போனால்
நீ வந்து ட்ரிங்க் பண்ணக்கூடாது அப்படின்னு என்கிட்ட ஒரு சத்தியம் வாங்கினாங்க. இன்றைக்கு வரைக்கும் நான் அதை வந்து கடைப்பிடிக்கிறேன். இப்படி இருக்கும்போது தான் எங்கள் பெரியக்காவுக்கு சேது அப்படிங்கிற ஒரு இன்ஜினியரோட வந்து கல்யாணம் ஆகுது. எங்கள் அம்மா இந்த நேரத்தில், ஏன்னா எனக்கு 2-ஆம் கட்டு வயசாகிடுது, நான் வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய படத்தில் உலகம் சுற்றும் வாலிபனில் என்னை நடிக்க சொல்லி 3வது ஹீரோயினுக்கு என்னை புக் பண்ணுறாங்க. அப்போ வந்து 6 மாதம் அவரோட வந்து வெளிநாடு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு 6 மாதம் போக பிடிக்கல, அதனால் அம்மாட்ட சொல்கிறேன், அம்மா நான் உணவு விட்டு 6 மாதம் போக மாட்டேம்மா அப்படிங்கிறேன். அதோடைய வேல்யூ தெரியல. எம்ஜிஆர் கூட ஒரு படம் ஆக்ட் பண்ணால் அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் அப்போ புரியல. ஸோ நான் போக மாட்டேன்னு சொன்னோன்னா அம்மாவும் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. இல்லைங்க, அவன் 6 மாதம் வரலைங்கிறான். அப்போ எம்ஜிஆர் சொன்னாராம் எங்கள் அம்மா கிட்ட, ரொம்ப நல்ல வாய்ப்பை இழக்கிறீங்க அப்படின்னு சொன்னாராம். இல்லைங்க, குழந்தை வரமாட்டேங்குது. ஏன்னா எங்கள் அம்மா அப்படி என்ன எதுலேயுமே வந்து ஃபோர்ஸ் பண்ணதில்லை. நான் வேண்டான்னு சொன்னோம், வீட்டில் பெரிய மனுஷன் மாதிரி நான் வேணான்னு முடிவு எடுக்கிறேன், அவங்களும் அந்த முடிவுக்கு வந்து ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அப்பேற்பட்ட ஒரு நல்ல தயால குணம் அவங்களுக்கு. ஸோ அந்த வாய்ப்பை வந்து நான் இழக்கிறேன். அப்போ அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ரேகாவோட அவங்க வந்து பாம்பே, அப்போ இந்த ரேகா அந்த ஹிந்தி படம் காணதுக்கப்புறம் அம்மா வந்து பாம்பே போகிறாங்க. ரேகாவோடையே இருக்காங்க. எங்கள் அப்பா தான் ரேகாவுடைய டேட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறாரு. நிறைய படங்கள் அவங்க கூட இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் எங்கள் அக்கா ரேகாவுடைய பிரதரான பாப்ஜியை லவ் பண்ணி அவரை வந்து அம்மா வரத்துக்குள்ளேயே, ஏன்னா புஷ்பலிமாவுக்கு நல்லா தெரியும் எங்கள் அம்மா வந்தால் விடமாட்டாங்கன்னு சொல்லி கல்யாணத்தை பண்ணி வச்சிடுறாங்க. என் கூட பிறந்தவங்க மொத்தம் 4 பேர், நான் தான் கடைசி 5வது. கேமராக்கு பின்னாடி இருந்து இப்படி நடிக்கணும் அப்படி நடிக்கணும் எனக்கு சொல்லிக் கொடுத்தது எல்லாமே எங்கள் அம்மா தான். நான் அம்மாவை மீறி போன உடனே அம்மாவுக்கு வந்த கோபத்தில் எல்லாத்தையும் நெருப்பில் போட்டு உருக்கிட்டாங்க.